인왕아. என்னங்க ஆரம்பிங்க ஆரம்பிங்க. ஏமா செங்கமலம், ஒரு குடும்பத்துல வேலைக்காரன் தான் மதிக்கட்டு போய் இருப்பான்னு பார்த்தா அந்த குடும்பமே மதிக்கட்டுதான் இருக்கும் போல. ஏனுங்க நீங்க தலகால புரியாம பேசுறீங்க. அதான் கமலம், நம்ம மாப்பிள்ளைக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. நம்ம பொண்ண பாடா படுத்திக்கிட்டு இருக்காருல. அது நம்ம பொண்ணு வாங்கிட்டு வந்த வரமுங்க. அப்புறம் அந்த பாரதி காணாம போன புருஷனை பத்தி கவலைப்படாம டூருக்கு போற மாதிரி இங்க வந்து உட்கார்ந்திருக்கா. ஏனுங்க நம்ம பொண்ணு தானேங்க ஆறுதலா இருக்கணும்னு கூட்டிட்டு வந்தா. கூப்பிட்டா வந்துடுறதா? அதுங்க எலசுங்க, பிரச்சனையில இருக்குதுங்க. ஒன்னா இருக்கட்டுமேனு விடாம மல்லிகா கூப்பிட்டதும் இவ ஓடி வந்துடுறதா? என்னமோ நீங்க சொல்றது புரியற மாதிரியே இருக்கு, புரியாத மாதிரியே இருக்குங்க. அது சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? அது ஏன் கேக்குற கமலம், கண்மாய்க்கு போயிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தனா எதிர பார்த்தா நம்ம சிவமணி. எந்த சிவமணிங்க? அட, நம்ம சிதம்பர ஐயா விட்டு சிவமணி தான் ஏத்தாப்புல வந்துகிட்டு இருந்தாரு. அட, நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காருன்னு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். ஆனா அந்த மனுஷன், நான் சிவமணி இல்ல நவமணின்னு கதை விட்டு போயிட்டே இருக்காரு. ஒட்டுமொத்த குடும்பமே மர கழிந்து இருக்கும் போலுங்க. சிவமணி மாமா ஏன் இங்கே வந்திருக்காரு? அதுவும் இல்லாம இவங்க கிட்ட பேரை வேற மாத்தி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். சரி போய் பார்ப்போம். பாத்தீங்களா, நம்ம பேசினதை கேட்ட உடனே பறந்து போயிட்டாரு மாப்பிள்ள. இவங்களுக்குள்ள என்னமோ மர்மம் இருக்கு. வெளியில வராமைய போயிடும், வரும். சிவமணி மாமா இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. அவரை எங்கன்னு போய் தேடுறது, யாருக்கிட்ட எப்படி கேக்குறதுன்னே தெரியலையே. கோபால் பாபண்ண, என்னண்ண யாரே தேடிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு? என் உறவுக்காரர் ஒருத்தர் சிதம்பரத்துல வந்திருக்காரு. மல்லிகாவோட அப்பா அம்மா வேற அவர்கிட்ட ஏதோ வீம்பு பண்ணிருக்காங்க. என்ன பார்க்காமலே போயிட்டாரு கோபால். நான் இருக்கும்போது நம்ம ஊருக்கு உறவு தேடி வந்தவங்களா அப்படியே விட்டுருவா என்ன? டே கோபால், அவரையும் பஞ்சாயத்துல ஒப்படைச்சிட்டே என்ன? அண்ணே, அவரை பஞ்சாயத்துல நிறுத்தினேன்னா அவர் போலீஸ்காரு. பஞ்சாயத்து உத்தரவு இல்லாம ஊருக்குள்ள வந்ததுனால அவரை ஒப்படைச்சேன். ஆனா இவர் உறவை தேடி வந்தவர், அவரை நான் அப்படி அவமதிப்பேனா? சரி, இப்ப அவர் எங்க இருக்காரு? ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாரு. என் பொஞ்சாயத்து கிட்ட கொஞ்சம் கஞ்சி குடிக்க சொன்னேன், அவர் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. வாங்கண்ணே போலாம். சரி வா, வாங்க. வா, கூல் பிரமாதம்மா. சின்ன வயசுல எங்க பாட்டி கையால சாப்பிட்ட மாதிரி இருக்கே, பிரமாதம். அண்ணாத்த, அது பாட்டி, இது என் பொண்டாட்டி. நல்ல ஜோக். எப்படி கூலு? பிரமாதம். சிவமணி சார், ஏய் அன்பு, எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார. நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்க நல்லா இருக்குதுப்பா. ஏன்னா ராகினி மாமாவை ஏமாத்தி அசோசியேட்ஸ்க்கு எம்டி ஆயிட்டா. எல்லாத்தையும் ஆட்டையை போட காயத்ரி கூட சேர்ந்து திட்டம் போடுறான். அது மட்டும் இல்லாம புவிய ஏசிபி கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு அவனை என்கவுண்டர் பண்றதுக்கு முழு மூச்சு ட்ரை பண்றான். அதை சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு போனான்னு இங்க வந்தா மாமனார் மாமியார் கிட்ட மாட்டிட்டேன். ஐயோ, அப்புறம் பேரெல்லாம் மாத்தி போட்டு சொல்லி அங்கேயும் தப்பிச்சேன். பஞ்சாயத்துல நிக்க வச்சு முட்டி போட வச்சல, துப்பாக்கி எடுத்து சும்மா மிரட்டு மிரட்டு மிரட்டினு பார்த்தேன். அவன் என்ன பார்த்து பயந்து ஓடுறத, அதுக்கப்புறம் தான் நான் பிடிச்சேன். அதுக்கு முன்னாடியே நான் குடிச்சேன். யோ, கம்மனிடியா, உன் கதையை கேட்டாங்களா அவங்க? அன்பு, புவி வந்தா தான் எல்லா பிரச்சனையும் தீரும். ஆனா புவி எப்ப வருவான், எங்க இருக்கான், எதுவுமே தெரிய மாட்டேதுப்பா. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் சார், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் நானும் வந்துறேன். ஆனா அந்த ராகினி தான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, ரொம்ப ஓவரா போறாங்க சார். இனிமே அவ கொஞ்சம் அடங்கிடுவா சார். அப்படியா? எப்படி சொல்ற? ராகினி சொல்லிதான் அந்த ஏசிபி இங்க வந்திருக்காரு.
ஆனா பஞ்சாயத்துல இந்த ஏசிபியை காப்பாத்தி விட்டுட்டு புவிய ராகினி தான் ஒளிச்சு வச்சிருக்கான்னு அவர்கிட்ட கொளுத்தி விட்டுட்டேன். அது பத்திக்குச்சு. சபாஷ் சபாஷ், சரியான ஆப்பு வச்சிருக்க. ஆமா சார், உள்ள முள்ளால தானே சரி எடுக்கணும். அப்புறம் இந்த பாரதி மல்லிகளை ஆளக்கணும், நல்லா இருக்காங்களா? வீட்டுல இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சார். பக்கத்து ஊர்ல வனதேவத திருவிழா, ஆம்பளைங்களெல்லாம் அங்க அனுமதிக்க மாட்டாங்க, அதனால அவங்க மட்டும் போயிருக்காங்க சார். சரி அன்பு, நான் கிளம்புறேன். உன்னை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீட்டு பக்கம் வந்துட்டு போப்பா, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா வரேன் சார். எல்லாரும் கேட்டதை சொல்லுமா? சிவமணியா நவமணியா ரெண்டும் இல்ல. செல்வமணி ஏமா, கூட்டிட்டு போங்க அவனை. யோ பாயா, மணியா நவமணியா, ஏன் இப்படி உளறிட்டு இருக்க? பாபண்ணே, உங்க வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனையானே, ரொம்ப பாவனே. நீங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துதான் கொரோனா, ஒருத்த மட்டும் அதுக்கு டிமிக்கி தரானா அப்படிங்கிற கதையெல்லாம் இருக்கு. ஏமா ஏமா, நான் சொல்றதுக்கு புதுசா எதுவும் சொல்லிட்டு இருக்க, சம்பந்தமே இல்லாம. என்னன்னு சம்பந்தமே இல்லன்னு சம்பந்தம் படுத்திக்கணும்னே, அதான பழமொழி. அத விடுங்கண்ண, உங்களுக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணம் ஆனப்போ நானும் என் பொஞ்சாதியும் மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தோம். அதான் பாக்கல, ஆனா ஊரே பாத்துருக்கு. நீங்க பாக்கல, அதான் நிஜம். ஆனா கைய கோத்துக்கிட்டு காவேரி கரோரமா நீங்களும் மல்லிகாவும் நடந்து போறத நாங்க பல முறை பாத்துருக்கோம். பாய் போட்டு படுத்து தூங்கலனாலும் தூளி போட்டு தூங்கிதானே ஆகணும். ஏமா தாய், நீ சொல்றதுக்கு அர்த்தம் புரியணும்னா தொல்கா பேர் தான் வரணும். அண்ணே அண்ணே அண்ணே, நில்லுங்கண்ணே நில்லுங்கண்ணே. எது உண்மை எது பொய், எது நிஜம் எது நிழல், நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. சரி, என்ன வழி? கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது, மறைஞ்சு வாழணும். அந்த சமயத்துல எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடலாம். எங்க கோபால் போறது? எனக்கு யார் அடைக்கலம் தருவா? எங்கேயும் போக வேணாம் பாபண்ண, இங்கே இருக்கலாம். இங்க இருந்தாதான் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களே. அதுக்கு ஒரு வழி இருக்கு பாபண்ண, நீங்க மாறுவேஷம் போட்டுக்கங்க. ஏற்கனவே மாறுவேஷத்துலதான் இருக்கோம், மறுபடியும் மாறுவேஷமா? சரியான கிறுக்கனா இருப்போம் போல இருக்கு. இவங்கிட்ட எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. சங்கமலா, நான் ஏதோ படபடன்னு பேசுவேன், நீ கொஞ்சம் துடுக்குத்தனமா பேசுவ. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பாவமும் செய்யல, நமக்கு எதுக்குமா கடவுள் இவ்வளவு சோதனையை கொடுக்கறான்? எந்த ஏழைக்கு குறை வச்சோம், இல்ல எந்த ஆண்டவனுக்கு குறை வச்சோம்? எல்லாரையும் ஒன்னா மண்ணா தானே பார்த்தோம். நம்ம மல்லிக்கு மட்டும் எதுக்குங்க இவ்வளவு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு? அங்க பாரு பஞ்சாயத்து தலைவர். சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். இல்ல இல்ல, நான் பேசுறேன். ஓகே ஓகே. வணக்கம் தலைவரே. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம்மா. என்ன பேச்சு பண்ண, ஏதாவது பிரச்சனையா? என்ன என்னத்த சொல்றது சின்னையா, ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு ஒத்த புள்ளைய பெத்தோம். எப்பவுமே பளிச்சுன்னு வாசமா இருக்கட்டுமேன்னு மல்லிகான்னு பேர் வச்சோம். ஆனா இன்னைக்கு அநாத மாதிரி புலம்பி திரியுற அளவுக்கு ஆளாயிட்டோம். அது மட்டுங்களா? ஊர் மெச்ச அந்த ஒத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், சீமை வர மெச்சுக்கிற அளவுக்கு சீர் செய்யணும், ஆயிரம் கனவு கண்டோம். ஆனா அம்முட்டும் வீணா போச்சுங்க. அட என்னங்க நீங்க இதுக்கு போய் சங்கடப்பட்டுக்கிட்டு? அவங்க அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரிதான் அந்த ஆண்டவன் கஷ்டத்தையும் கொடுப்பான் சந்தோஷத்தையும் கொடுப்பான். இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்க? இதுக்கெல்லாம் இடிஞ்சு போயிட்டா எப்படி? வயசான நீங்களே இப்படி தளர்ந்து போயிட்டா? சின்ன பிள்ளைங்க, உன் மருமவனும் மவளும் என்ன பண்ணுவாங்க? பாவம் இல்லையா? அவங்க பாவமா? விரட்டி விரட்டி என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ண என் மருமகன் இப்ப நினைவெல்லாம் மறந்துடுச்சுன்னு நாடகம் ஆடுறான். என் பொண்ணுக்காக வக்காலத்து வாங்கி என் மருமகனை கொஞ்சம் திட்டினா அப்ப ஆத்தான்னு கூட பாக்காம எங்களையே ஏத்து பேசுறான். ஆயிரம் வனதேவதைகளை வணங்கி வணங்கி பெத்தோம், ஆனா வந்தவனை நம்பி பொசுக்குன்னு பெத்த எங்களை தூக்கி எறிஞ்சு பேசுறான். சோதனை காலத்துல
வேதனை கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கும். இந்த சமயத்துல தான் நாம நிதானமா இருக்கணும். அப்பதான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சுமூகமா தீர்க்க முடியும். இல்லங்க சின்னையா, நானும் என் பொஞ்சாதியும் நொந்து நூல் ஆயிட்டோம். வேண்டாம் இந்த வேதனை. எல்லா சொத்தையும் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு காசிக்கு போய் கங்கையில சமாதியாக போறோம். ஆமையா, இருக்கிறவங்க எல்லாம் கோயிலுக்கு சொத்து எழுதி வச்சிடறான்னு சொல்லுங்க. அவ அவன் கடவுள் பேரை சொல்லி சொத்து எழுதி எடுத்துக்கிட்டோம். அப்பயாவது ஏழைங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுதா? கங்கையில போய் சமாதியாக போறீங்களா? போங்க பேச்சியப்பா, வீட்டுக்கு போங்க. சாயந்தரம் நான் வீட்டுக்கு வரேன். எதுவா இருந்தாலும் நான் சாயந்தரம் வந்து பேசிக்கிறேன். குழப்பத்துல எதுவும் தவறான முடிவு எடுத்துடக் கூடாது, புரியுதா? போங்க பேச்சியப்பா, போங்க. சரிங்க, போமா.